السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكل عبادي يقول الذي هي أحسن إن الشيطان ينزغ بينهم إن الشيطان كان الإنسان عدوا مبينا கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்படுகின்ற முகநூல் வாயிலாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மன்னரே வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்தியாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நாம் வரிசையாக அதனுடைய தொடர்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மன்னரே வாழ்க்கையில் கடுமையான நெருக்கடி தருகின்ற ஒரு மோசமான ஒரு தண்டனையை மனிதர்களுக்கு மத்தியில் அன்றாடம் அலட்சியமாக நடக்குகின்ற நாக்கு செய்கின்ற தீமை ஒரு முக்கியமான காரணம் என்பதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹ் திருக்குறானில் பேசுகின்றான் நபியே முஹம்மதே என்னுடைய அடியாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லவற்றையே நீங்கள் பேசுங்கள் என்று என்னுடைய அடியாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எதை பேசினாலும் நல்லதை பேச சொல்லுங்கள் என்ன ஷைத்தான என்சகு பைனகும் ஏனென்று சொன்னால் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவான் ஒரு மனிதனிடமிருந்து தீமையான அருகருப்பான ஆபாசமான பேச்சு வருது என்று சொன்னால் தவறான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்குகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்ன ஷைத்தான கால இன்சானி அதுவும் முபீனா ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் என்று அல்லாஹ் திருக்குறானில் பேசுகின்றான் மேலும் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா திருக்குறானில் சொல்கின்றான் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஷைத்தான் உங்களுக்கு விரோதி ஃபத்தஹிதுஹு அதுவா நீங்கள் அவனை விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஷைத்தான் தான் உங்களுக்கு உண்மையான எதிரி என்று சொன்னால் நரகத்துக்குரிய காரியத்தெல்லாம் அவன் அழகாக்கி காட்டுவான் நரகத்துக்குரிய காரியத்தை தான் அவன் உங்களுக்கு உள்ளத்துல ஆசா பாசங்களை உருவாக்குவான் அவன்தான் உங்களுக்கு உண்மையான எதிரி அந்த எதிரியை பத்தகிதுகு அதுவா நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னமா எதுவோ ஹிஸ்வகூலிய கூணுமின் அசஹாபி சயிர் ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை அழைப்பதெல்லாம் நரகவாசியாக ஆக்குவதற்காக வேண்டிதான் என்று ஷைத்தானுடைய அந்த தன்மையை ஷைத்தான் எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை மனிதருக்கு மத்தியில் ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான் இந்த வசனம் 17வது அத்தியாயம் 52வது வசனம் 35வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அப்ப நம்முடைய நாக்கில் வருகின்ற வார்த்தை தவறான வார்த்தை என்பது வந்து ஷைத்தான் பேசுகின்ற ஷைத்தான் உருவாக்குகின்ற வார்த்தை ஒருபொழுதும் ஷைத்தானுடைய அந்த தன்மைக்கு ஷைத்தானுடைய அந்த கட்டுப்பாடுடைய அந்த அந்த வார்த்தைக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது தவறான வார்த்தை வர மாதிரி இருக்குதா ஆபாசமான வார்த்தை வருகின்ற மாதிரி இருக்குதா அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகின்ற வார்த்தை வருகின்ற மாதிரி இருக்குதா ஆகா இது ஷைத்தான் ஏற்படுத்துறான் ஷைத்தான் நமக்கு மத்தியில் அனுப்பிச்சான் தீமையை உருவாக்குறான் என்று நாம் அதில் இருந்து விலகி அல்லாஹுவை பயந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் பேசுகின்றான் கத் அஃப்லஹல் முஃமினூன் நம்பிக்கை கொண்ட மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் யாரு தெரியுமா நாளை மறுமையுடைய வெற்றி மூமினுக்குத்தான் அந்த மூமின்னா யார்
பணிவை பேணுவார்கள். அல்லதீன அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையில் பணிவை பேணுவார்கள். வல்லதீனகும் அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள். தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள், தொழுகையில் பணிவை பேணுவார்கள். வீணான காரியம், நாளைக்கு பயன் இல்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, மறுமைக்கு பயன் இல்லை, மறுமைக்கு இது ஆபத்து என்று எந்தெந்த காரியத்தை அவர்கள் பார்க்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அதிலிருந்து முழுமையாக விலகுவார்கள். இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட மக்கள். இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் மறுமையில வெற்றி பெறுவார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். கனியமைக்கு அல்லாஹு நல்லடியார்களே, அதே மாதிரி லுக்மான் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு கூறுகின்ற அறிவுரையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். ஒரு நீண்ட ஒரு அறிவுரையாக கூறுவார். அதுல முக்கியமான செய்தியாக தன் மகனுக்கு சொல்கின்ற அறிவுரை என்னன்னா, மகனே, நீ ரோட்டில் நடக்கும்போது நடுத்தரத்தை கைப்பிடி, நடுத்தரத்தை கடைப்பிடி. சவுத்திக்க பேசும்போது ரொம்ப சத்தம் போட பேசக்கூடாதான். பேசும்போது ஒரு கருத்து சொல்லும்போது, ஒரு விஷயமா ஆலோசனை செய்யும் போது, மஷ்ரா பண்ணும் போது நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குரலை வந்து நிம்மதியா பேசணுமா, குரலை தாழ்த்தி பேசு. அன்கர் சவுத்துல ஹமீர், சத்தத்திலேயே ரொம்ப மோசமான சத்தம், தள்ளதையும் சத்தம், தேவையில்லாத விஷயத்துக்கு ஓலம் இட்டுறது, இது கதையின் சத்தத்திற்கு சமம் என்று அலகுலமே தந்துமறையில் 31 அத்தியாயம் 19 வசனத்தில் பேசுகின்றார். அப்ப அதற்கு பேசுற பேச்சு கூட நீ நல்ல பேச்சு பேசினா கூட நாலு பேருக்கு மதியில ஒரு சபையில் ஒரு 10 பேருக்கு அழகா மென்மையா கொஞ்சம் தாழ்த்தி கூக்குற இல்லாம கத்தமே அழகா சொல்லுங்க. ஏன்னா ஓவர குரலை உசத்தி பேசுகிற குரல், கத்துகின்ற குரல், கூக்குரல் என்ற குரல், அதாவது அழகான செய்தியை சொன்னா கூட அதை நிதானமாக நடுநிலையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமகன் பேசுகின்றான். என்னை அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், சத்திய சகாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடையவர்கள் இயற்கையாகவோ சிக்கியாகவோ அவர்கள் அருகப்பாகவோ வெறுக்க பேச்சாகவோ நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இல்லை. அவங்க வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்கள், இயற்கையாகவே ரசூலுல்லா தவறான வார்த்தை பேச மாட்டாங்க, செயற்கையாகவும் பேச மாட்டாங்க. அதனால அவங்க கோபத்தை ஏற்படுத்துகின்ற பல ஒரு சமயத்துல பள்ளிவாசல்ல ஒருத்தர், ஒரு யூதர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிச்சத பார்க்கிற சகாபாக்கள் கோபம் வருது, என்னடா அல்லாஹ்வுடைய வீட்டுல வந்து சிறுநீர் கழிக்கிறாரு அப்படின்னு வேகமாக கோபப்பட்டு சகாபாக்கள் அவரை தடுத்து நிறுத்துவதற்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் நிப்பாட்டுறாங்க, நில்லுங்க, அவசரப்படாதீங்க, அவர் சிறுநீர் முழுமையாக கழிச்சு முடியட்டும், பாதியிலே நிப்பாட்ட வேண்டாம். பள்ளிவாசல சிறுநீர் கழிக்கிற ஒரு யூதர் கொந்தளிக்கிற சகாபாக்கள் அமைதிப்படுத்துகின்ற நபிகள் நாயகம், நில்லுங்க, பொறுமையா அவசரப்படுறீங்க, அவர் முதல்ல சிறுநீர் கழிக்கட்டும்னு அவரை சிறுநீர் முழுமையாக கழிக்க விடுறாங்க பாதியில கூட நிப்பாட்டல. ஏய் பள்ளிவாசல்பா என்னப்பா அப்படின்னு பதட்டமா பேசல, பதட்டப்படுகின்ற சகாபாக்கள் நிறுத்துறாங்க, நிறுத்திட்டு நில்லுங்க, அவர் முழுமையா சிறுநீர் கழிக்கட்டும்னு. முழுமையா சிறுநீர் கழிச்ச பிறகு அவரை அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதரர்கள் மென்மையாக உபதேசம் பண்றாங்க, இது வந்து இறைவனுடைய இல்லம், தொழுகின்ற இடம்,
இந்த இடத்துல நீங்கள் ஆபாசமா நினைச்சு நீங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சீர்நீர் கழிக்க கூடாது, இது சுத்தமாக வைக்கிற இடம், இனிமே இப்படி செய்யாதீங்க என்று நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக அழகாக அந்த இடத்துல எங்க உண்மையிலேயே ஒரு இறை ஒரு வழிபாட்டு தளத்துல உலகத்துல யார் எங்க பண்ணி இப்படி பண்ணாலும் எப்படி கோபம் வரும், எப்படி தட்டாப்புடன் பேசுவோம், எப்படி அவரை போய் மிரட்டுவோம், யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட விதத்தை பாருங்க, கோபத்துடைய உச்சத்துக்கு போகின்ற இடம் என்று சொல்லலாம் இந்த இடத்தை. நபிகள் நாயகம் கோபத்துக்கு போகாம அந்த இடத்துல மென்மையாக அவற்றை மிருதுவாக அழகான வார்த்தையை கொண்டு உபதேசம் பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. பள்ளிவாசலுடைய சுவத்துல யாரோ காரி உமிழ்ந்த சளி அப்படியே துப்பி அது காஞ்சி அப்படி பொருட்காக இருக்குது. ரசூலுல்லாஹ் நேரா வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கல்லை எடுத்து அந்த சுவத்துல காஞ்சி பொருட்காக இருக்க சளி அப்படியே சுரண்டி எடுக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பள்ளிவாசல் நம்முடைய பள்ளிவாசல் அப்படி யாராவது சுகத்துல ஒரு சளியை துப்பி இருந்தாங்க வைங்க, காரி உமிழ்ந்தோ அல்லது மூக்கு சளி சிந்தி பள்ளிவாசலை போட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி பேசுவோம், நம்ம எப்படி கத்துவோம், என்னடா அறிவு இல்லையா உங்களுக்கு, இது என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிய, பள்ளிவாசல என்னப்பா மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு வேற விதமா கத்த ஆரம்பிச்சிருவோம், சத்தமிட ஆரம்பிச்சிருவோம், சில நேரம் வார்த்தையில வந்து தவறான வார்த்தைகள் வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்துல அப்படியே மென்மையாக அப்படி கல்லை எடுத்து சுரண்டி விட்டு விட்டு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட மென்மையாக சொல்கின்றார்கள், நீங்கள் வந்து தொழுகும் போது நீங்கள் அல்லாஹ்வை தொழுகும் போது அல்லாஹ்ட்ட உரையாடுகின்றீர்கள், நீங்கள் தொழுகும் போது நீங்கள் கிபிலாவை நோக்கி உங்களுக்கு துப்ப வேண்டும் என்று வந்தால், காரி உமிழ வேண்டும் என்று வந்தால் நீங்கள் கிபிலாவை நோக்கி நீங்கள் காரி உமிழாதீர்கள், நீங்கள் தொழுகையில் அல்லாஹ்ட்ட உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே காரி உமிழ வேண்டும் என்று சொன்னால் இடது பக்கமாக உங்களுடைய காலுக்கு கீழே நீங்க என்ன செய்ய காரி உமிழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்துல மென்மையா சொல்றாங்க. ஏன்னா அந்த பள்ளிவாசல் அப்ப உள்ள காலத்துல பள்ளிலாம் எப்படின்னா ஆத்து மணல் மண்ணு தர, இப்ப நம்ம துப்பிட முடியாது சிமெண்ட் தர. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்துல கோவப்படாம மென்மையா எங்க நம்ம தொழுக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல தொழுக நடக்கு, இமாம் தொழுக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, சிலருடைய செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி வேங்கி வாங்கி வாங்கி செல்போன் அடிக்கும் போது அதிலே சில ஆட்கள் வந்து பாட்டை வச்சிருப்பாங்க, சினிமா பாட்டை பயங்கரமா மியூசிக் தெரிக்கிற மாதிரி, இவர் ஓதுகின்ற அந்த கிராத்து கூட கேட்காத அளவுக்கு அப்படி அனல் பறக்கும் மியூசிக், பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், என்னடா இவன் செல்போனை இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கானே, அதுவும் சினிமா பாட்டை வச்சிருக்கானே எவனும் தெரியலையே அப்படி எல்லாரும் தொழுகல பல்ல கடிப்போம். தொழுக முண்டு சொன்ன ஒரு கடி கடிச்சிட வேண்டியதான், அவனை புடிச்சு வாட்டி வதச்சிட வேண்டிதான், இமாமுக்கு அங்கே என்ன செய்யும் தொழுக வைக்கிற இமாமுக்கு கடுமையா கோபம் கொந்துளைக்கும், சலாம் கொடுத்து முடிச்ச உடனே அந்த செல்போனை எவன் வந்து அந்த செல்போன் யாருக்கு செல்போன் அப்படி அடிச்சுதோ அவனை எல்லாரும் மறைக்க ஆரம்பிப்போம். அவர் அப்படியே பயந்து போய் அவர் திட்டமிட்டு செய்யல, மறந்துதான் அவருக்கு நடந்திருக்குது, இவங்க பார்க்கிற பார்வை இவங்க கண்ணை கொண்டு அப்படியே அவங்கள கொண்டு அப்படி முறைக்கிற மறப்பு, அவர் அப்படியே தலை குனிஞ்சி அப்படியே பயந்து ஒழுங்குற நிலைமைக்கு ஆக்கிரும். சில ஆட்களை பிடிச்சி கத்தலாம் பண்ணிடுவாங்க, சத்தம் போட்டுருவாங்க, அறிவில்லையா எத்தனை சொல்லலாம், செல்போனை ஆன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களெல்லாம் செல்போன் கொண்டு பழைய கார வச்சோம்னா அப்படின்னு கட்டுக்கட்டுன்னு சிட்டு சிட்டுன்னு முகம் சுளிக்கின்ற வகையில் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளிவாசல காரி உமிழப்பட்ட அந்த சலியை தானாகவே அல்லாஹ்வுடைய சுத்தம் செய்து விட்டு அந்த இடத்துல சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக பேசுறாங்க. ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தல்லகும், அல்லாஹ் சொல்கின்றான், நபியே முஹம்மதே அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீங்கள் நளினமாக நடந்து கொள்கின்றீர்கள். நீங்க மக்கள்கிட்ட நளினமா நடப்பது மென்மையா நடப்பது, நீங்கள் பேசும்போது நீங்கள் கோபத்தில் பேசும்போது கூட உங்க வாயில தவறான வார்த்தை வராமல் அழகாக பேசுவது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்க நடந்து கொள்கின்றேன் என்று மென்மையா நடக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகத்துடைய மென்மை அல்லாஹ்வின் அருள்
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் பேசுகின்றான். ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஆத்திர நேரத்துல கோபத்துல கடுமையான கோபத்துலதான் என்ன பேசணும்னு தெரியாம வார்த்தைகளை விட்டுருவாங்க. கடுமையா வார்த்தையை விட்டு அதுக்கப்புறம் கண்ட மணிக்கு திட்டி சபிச்சு அசமா போ, விளங்காம போ, உருப்படாம போ. சிலர் மேல உள்ள கோபத்துல இல்லாத பொல்லாத வளர்ந்து அள்ளி கட்டுவாங்க. உன்னை பத்தி தெரியாதா, நீ அங்க போன இங்க போன, அது பெண்களுக்கு மத்தியில கேட்க வேண்டாம். ஒருத்தர் மேல உள்ள வெறுப்ப எப்படி கொட்டுவாங்கன்னா, அவதூறு அள்ளி வீசுவதற்கு கொட்டுவார்கள். உனக்கு அங்க பழக்கம் உண்டு, உனக்கு இங்க பழக்கம் உண்டு, உன்னை பத்தி தெரியாதான்னு சொல்லி தப்பு தப்பா வார்த்தைகளை வந்து கடுமையாக பேசுவார்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தோம் என்று சொன்னார்கள். பெருநாள் தொழுகையுடைய உரைக்கு பிறகு பெண்களுக்கு மத்தியில் சொல்ல உரையாற்றுகின்றார்கள். பெண்களே, நீங்கள் அதிகமாக தர்மம் கொடுங்கள். ஏன் தெரியுமா, நான் அல்லாஹ் எனக்கு நரகத்தை காமித்தான், சொர்க்கத்தை காமித்தான். சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள், நரகத்தை காமித்தான், அதிகமாக பெண்கள் இருக்கிறீங்க. என்ன காரணம், யார சொல்லல்லா, பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பது காரணம் என்ன என்று கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி கேட்கும் போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக திட்டுகின்றீர்கள், அதிகமாக சபிக்கிறீங்க இருக்குதா இல்லையாங்க. பெண்கள் அதிகமாக சபிக்கிற காரணம் இருக்குதா இல்லையா? ஆம்பளை ஆம்பளை சண்டை போட்டாங்கன்னா அப்படி கோபத்தில் என்ன ஆகும், ஒருத்தர் ஒருத்தர் கையடி நடக்கும். இவன் அவருக்கு இவர் அவரை குத்துவார், அவர் இவரை குத்துவார். சண்டை முடிஞ்சு போச்சு, ரெண்டு அடியில் முடிஞ்சிடும். ஆனா பெண்களுக்கு மத்தி நடக்கிற சண்டை, நாசமா போ, விளங்காம போ, மண்ணா போ, நீ கொள்ளையில போ, உன் நாக்கு அழுகி போக, நீ அப்படி இப்படி நீ கண்ட மணிக்கு சபிக்கிற வகையில சாபமிடுகின்ற பேச்சுக்களை பெண்கள் பேசுறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சபிக்கிற பேச்சு தான், இந்த மாதிரி திட்டுறீங்களே, இதுதான் நீங்கள் நரகத்துக்கு போவதுக்கு காரணம் என்பது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கோபத்துல ஆத்திரத்துல, தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்களங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆத்திரக்காரனுக்கு என்னது, கடுமையா கோபவர்வனுக்கு புத்தி வேலை செய்யான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோபம்லாம் தெரிஞ்ச பிறகு, ஐயோ நம்ம தப்பா நடந்துகிட்டோமோ, தப்பா பேசிட்டோமே, அப்படி நடந்திருக்க கூடாத, அப்படி பேசிக்க கூடாத அப்படின்னு தான் நடந்து கொண்ட விதத்தை அவரே தப்பு என்று எண்ணுகின்ற அளவுக்கு கோபம் தணிஞ்ச பிறகு தன்னை தானே வருத்தப்படுகின்ற காட்சிகளை எத்தனை பேர்கிட்ட பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தகுத்தம். ஒரு சகாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யார சொல்லல்லா, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கடமையை, சில முக்கியமான விஷயத்தை, ஒரு அடிப்படையான ஒரு போதனையை எனக்கு சொல்லித்தாருங்க என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், லா தகுத்தம், நீ கோபப்படாத. திரும்ப அவர் கேட்காரு, யார சொல்லல்லா, இல்ல இல்ல, ஏன்னா அவர் எதிர்பார்த்தது இது இல்ல, ஏதோ முக்கியமான சொல்லாரு, பயங்கரமான உபதேசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எதிர்ப்பு அவர் கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சிம்பிளா சொல்றாங்க, லா தகுத்தம், கோபப்படாத. தேவையில்லாம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுக்கு கோபப்படணும், அது கோபப்படலாம். தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷனா வருது. சில வீடுகள்ல சின்ன விஷயமா இருக்கும், செம்பு இங்க இருந்து வீட்டு வாசல்ல பறக்கும், வீட்டு வாசல இருந்து கொல்லப்புறத்துக்கு பறக்கும், கதவு உடையும், கண்ணாடி உடையும், ஃபேனெல்லாம் உடையும் சில வீடுகள்ல. ஏன், ஆத்திரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆத்திரப்படாத, கோவப்படாத. திரும்ப திரும்ப மூணு ட்ரிப் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கேட்கிற கேள்விக்கு இதை பதிலா கொடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் வந்துட்டு வைங்க, கோபத்தில் அவன் என்ன செய்யற அவனுக்கு தெரியாது. சில நேரங்களில் கொலை கூட பண்றாங்க, ஏன்பா நீ அவனை கொலை பண்ண, அவன் கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்னப்பா பண்ணிட்டான் அப்படி சம்பவத்துக்கு பிறகு கேட்பாங்க. இல்லைங்க, நான் அந்த கோபத்தில் எனக்கு என்ன செய்ய எனக்கே தெரியாம போச்சு மாறும். ஆமா, நான் செஞ்சிருக்க கூடாதுதான், ஆனாலும் ஆத்திர நேரத்தில் அந்த கோபத்தில் என்ன செய்யும் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொலை செஞ்சவன் ஆத்திரத்துல அவசரப்பட்டு சிந்திக்காம யோசிக்காம கோபத்துல கொலை பண்ணவனா இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தேவையில்லாமல் நீங்கள் கோபப்படாதீர்கள். அதுதான் நீங்கள் இதை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் எந்த ஒரு தவறான பாதைக்கும், எந்த ஒரு தீமையான பேச்சுக்கும், எந்த ஒரு தவறான செயலுக்கும் நீங்கள் போக மாட்டீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், எப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில 64 78
என்ற நம்பர்ல வந்து பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மனிதன் ஆதமுடைய மகன் அல்லாஹ்வுடைய அடியார் யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு சில வார்த்தைகளை பேசிவிடுகின்றார். யதார்த்தமா பேசுறாரு, பிண்டி விளைவை பற்றி யோசிக்காமல் பின்னால் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், இதனால் இவருடைய மதிப்பெண்ணாகவும் இதனால் இவருடைய இமேஜ் பாதிக்கப்படுமே, இந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்துடைய பெண்ணை பற்றி ஏதோ கேட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிக்காம அது எவ்வளவு பெரிய பாரதூபமான விளைவுகளை பின்னால ஏற்படுத்தும் என்பதை யோசிக்காமல் அவர் அடியான் கோப அதாவது பின்விளைவை யோசிக்காமல் அவர் நினைச்சார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய வார்த்தையை பேசிவிடுகின்றார். அதனால மறுமையில் என்ன தெரியுமா, எகவி பிகா ஃபீ ஜஹன்னம், நாளை மறுமையில் அவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ கரி கலக்கும் சலாசா, அல்லாஹ் உங்களிடத்துல மூன்று விஷயத்தை வருகின்றான். அல்லாஹ் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மூன்று காரியத்தை கடுமையா வருகிறானாம். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா, நபிகள் நான் சொன்னார்கள், கீழே வக்கால், உங்களுடைய பேச்சில வந்து கேள்விப்பட்ட என்ற ஆதாரம் இல்லாமல் பேசுறது. நீங்க நிறைய நம்மகிட்ட அப்படித்தான் நடக்குது. இந்த செய்தி வந்தாலும் சரி, ஒரு செய்தி வேகமா காட்டிட்டு மாதிரி வரும். என்னப்பா யாருப்பா சொன்னா, நான் கேள்விப்பட்டேன். உனக்கு யாருப்பா சொன்னா, கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னா, கேள்விப்பட்டேன். எவன் பரப்புறானோ அவன்கிட்ட போய் நிற்கும், கேள்விப்பட்டதான் நிற்கும், ஆதாரம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதாரம் இல்லாமல் தர்க்க புறுப்பு இல்லாமல் கேள்விப்பட்டேன் என்று எவன் பேசுகின்றானோ இவனை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கின்றான். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ எல்லா ஆத்துல் மால். மூன்றாவது சொல்கின்றார்கள், பொருளாதாரத்தை எவன் வீணாக்குறானோ. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் இருக்க அது நாளைக்கு மறுமையில ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கின்ற கட்டாயத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் விசாரிப்பான், எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, இதை வீண் வரையும் பண்ணிய, இதுக்கு நீ என்ன அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிப்பான். அப்ப பொருளாதாரத்தை எவன் வீண் வரையும் பண்ணுகின்றானோ இவரை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கின்றான். தேவைக்கு அதிகமாக எவன் யாசகம் எடுக்கின்றானோ, பிச்சை எடுக்கிறதே தொழில வச்சிருப்பானே, எங்க முடியல, கடுமையா கஷ்டம், உழைக்க வழி இல்லை, பெரிய பிரச்சனை வருமே, அப்ப எங்க கஷ்டமா இருக்கு கேட்கற தப்பு இல்லை, இல்லைன்னா கடுமையா சொத்து இழப்பு, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சேத்துல அழிஞ்சு போச்சு, அப்பவும் நிர்பந்தமா கேட்கற தப்பு இல்லை. ஆனா பிச்சை எடுப்பதையே யாசகம் எடுப்பதையே தொழிலாக வச்சிருப்பான். சேர்த்து 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 யாசகம் எடுத்து 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 சொத்தாக சேர்க்கிறானே. சுவால், தேவைக்கு அதிகமாக எவர் யாசகம் கேட்கின்றாரோ இவரை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கின்றான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரில் 1477 நம்பர்ல பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இது இதுல ரசூலுல்லாஹ் சொல்கிற முக்கியமான செய்தி என்ன, கீழே வக்கால், கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் என்று எவன் பேசுகின்றானோ அவனை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். எண்ணியமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது பொய்யன்லே, அதாவது மிகப்பெரிய பொய்யன்லே மிகப்பெரிய பொய்யன், பொய்யன் என்பதற்கு தகுதியான யார் தெரியுமா, கவாபில் மரியை கதிபன் ஐயோ ஹஜ்ஜிசுள்ளி மாசம் யாய், கேள்விப்பட்டதெல்லாம் எவன் பரப்புகின்றானோ பொய்யன் என்பதற்கு அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானவன். ஆதாரம் இல்லாமல கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் என்று பேசுறது அல்லாஹ் வெறுக்கிற ஒண்ணு, இவன் தான் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்று அல்லாஹ்வுடைய தூதவர்கள் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் என்று பேசுவதை தக்க சான்று இல்லாமல் வதந்திகளை பரப்பிவிடுவதை பொய்யன் என்பதற்கு போதுமானவன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும்னா, உலகத்துல வாழும்போது மறுமையை பயப்படுகின்ற நாம், மண்ணறையை பயப்படுகின்ற நாம், கபர் என்ற அந்த தனி அறையில் நாம் விடப்படுவோம், தனித்து விடப்படுவோம், அது நிறுத்தும், நமக்கு வேதனை செய்யுமே என்று அஞ்சுகின்ற நாம் உலகத்துல வாழும்போது எதுல கவனமா இருக்கணும்னா, நம்ம பேசுகின்ற இந்த நாக்கு விஷயத்துல, பேச்சு விஷயத்துல, இதுல நம்ம கரெக்டா இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மன்னரை வேதிலிருந்து பாதுகாக்கிற மிக முக்கியமான அம்சமாயிரும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் போகின்றார்கள். விண்ணுலக பயணம் போகின்ற போது அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை பார்க்கிறாங்க.
அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்கிற காட்சி, சொர்க்கத்துக்குரிய காட்சி, இப்படி ஒவ்வொரு செய்தியாக அல்லாஹ் சமூகத்தால நபிகள் நாயகத்தை காட்டுகின்றான். அதுல ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, ஒருத்தர் வந்து கையில அவருடைய கையில வந்து செம்பாலான நகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்ல நீல நிலமா இருக்கு, ஒவ்வொரு விரலையுமே நகம் வந்து எழுது நல்ல செம்பாலான நகம், பெருசா நீளமா இருக்குது. இந்த செம்பான நகத்தை அவர் என்ன செய்யறாருன்னா, முகத்திலிருந்து அப்படி மாறுபோது அப்படி கிழிக்கிறார். தன்னைத்தானே அஞ்சு பத்து விரலுமே நகம் எப்படி இருக்கு, செம்பல் இருக்கு. அந்த செம்பாலான கைகளை கொண்டு அந்த விரலை அந்த விரல உள்ள நகத்தை கொண்டு முகத்திலிருந்து அப்படி மாறுபோரையும் தன்னைத்தானே கிழிக்கிறார், கிழிச்சி வேதனை செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அழைத்து சென்ற மலக்கிட்ட கேட்கிறாங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி இவர் இப்படி தன்னைத்தானே கிழிச்சுக்கிட்டு முகத்தை பிச்சு மாறுபோரை பிச்சு கோரப்படுத்தி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார, என்ன காரணம் என்று கேட்கும் போது அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கின்ற பதில் என்னன்னா, இவர் உலகத்துல வாழும்போது தன்னுடைய சகோதரருடைய சதையை தின்றவர், தன்னுடைய சகோதரருடைய சதையை தின்றவர். சதையை தின்றவர்னா தன்னுடைய சகோதரனை பற்றி புறம் பேசியவர். அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் சொல்றானே, அயுஹிப்பு அஹதுக்கும் அயல்குல்லஹும அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமுஹு வத்தக்குல்லாஹ். உங்களுடைய சகோதரனுடைய செத்து போன மையத்தை, செத்து போன மையத்துடைய மாமிசத்தை, அந்த பிணத்துடைய அந்த சதையை நீங்கள் அறுத்து தின்றீர்களா, நீங்கள் பிச்சு கடித்து சாப்பிடுவீர்களா, வெறுப்பீர்கள். எப்படி வெறுப்பீர்கள், அது எப்படி நடக்கும், இறந்து போன மையத்து நம்ம சகோதரனுடைய மையத்து போய் பார்த்து மரணத்துடைய சிந்தனை ஏற்படுத்தி வருவோம், அந்த மையத்துடைய மாமிசத்தை அறுத்து தின்பதற்கு யாராவது விரும்புவாங்களா, கடுமையா வெறுப்பீங்கல்ல. அதே மாதிரி உங்கள்ல உங்கள்ல ஒருத்தர் ஒருத்தரை பற்றி, உங்கள்ல தன் சகோதரனை பற்றி புறம் பேசுவதை நீங்கள் வெறுங்கள், வத்தக்குல்லா அல்லாஹ் அஞ்சலி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் புறம் பேசினால் அவன் செத்து போன மையத்துடைய மாமிசத்தை தின்னதுக்கு சமம். அங்க பாருங்க மலக்குமார் கொடுக்கிறாங்க, தனக்குத்தானே முகத்திலிருந்து இதயம் வரையும் அப்படியே கிழிச்சி வேதனை செய்கின்றாரே, இவர் என்ன காரணத்துக்காக வேதனை செய்யப்படுகின்றார் என்ற காரணத்தை கேட்கும் போது, உலகத்துல வாழும் போது தன் சகோதரனுடைய சதையை தின்றவர் என்ற பதில் கொடுக்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும், மிகப்பெரிய பாதிப்புங்க, சொல்லிக்கிட்டே போலங்க. இந்த நாக்கம் மட்டும் நம்ம தவறான வழியை விட்டு நம்ம கட்டுப்படுத்தல வைங்க, நம்ம பாட்டுக்கு மனு எச்சின் பிரகாரம் இந்த நாக்கை அவுத்து விட்ட வைங்க. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் காப்பாத்தும் நாளை மறுமையில அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த முதல் பாதிப்பு மண்ணறையில் இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, உலகத்துல வாழும்போது நம்ம வந்து குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிற நாம், மல்லம் யதா கவுல ஜூர் வல்ல அமல பிஹி, யார் நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட பேச்சையும் அருகருப்பான பேச்சையும் ஆபாசமான பேச்சையும் வீணான பேச்சையும் எவர் விடவில்லையோ, வலைஸல்லாஹு ஹாஜதுன் ஃபி அன் யதா தஅமஹு வ ஷராபஹு, அவன் சாப்பிடாமல் இருப்பதை விட்டும் அவன் குடிக்காமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையில்லை. நோன்பு உண்மையான நோன்பே, உன் வாயில கெட்ட பேச்சு வரக்கூடாது, அருகருப்பான பேச்சு வரக்கூடாது, பொய்யான பேச்சு வரக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டு அருகருப்பான பேச்சு பொய்யான பேச்சு நீ பேசுனா நீ வச்ச நோன்புக்கு எந்த ஒரு உபவரும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நோன்பை பாதுகாக்கிற கேடயம் கூட நம்ம நாக்கை நல்வழியில் பயன்படுத்துவது, மன்னரை வேதனை பாதுகாக்கிற மிகப்பெரிய கேடயம் நம் நாக்கை தவறான வழியை விட்டும் பாதுகாத்து நன்மையில் மட்டும் பயன்படுத்துகின்ற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருபுரிவான் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற செய்திகள் நிறைய இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இரண்டு கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, அல்லாஹ் வந்து மூன்று காரியத்தை வெறுக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, மூன்று காரியத்தை நினைச்சான் அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த காரியம் மூன்று காரியம் என்னென்ன காரியம் அப்படின்னு நினைச்சீங்க, அதுக்கு நான் பதிலா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா வந்து அதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை அறுத்து தீங்க நீங்க பிரியப்படுவீர்களா வெறுப்பீர்கள்ல, அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, அந்த வசனத்துடைய நம்பர் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற
கர்ச்சிப்பா அப்படின்னு இல்லை.